ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது டொமேட்டோ பிக்கல். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் 1 கிலோ தக்காளி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 4 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு, புளி 1 நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த வெந்தயத்தையும் கடுகையும் எண்ணெய் விடாமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். தக்காளியோட புளி சொன்னேன் இல்லைங்களா, நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். தக்காளியோட புளி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். தக்காளி புளி வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 4 ஸ்பூன் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்காய் வரணும். சிம்மில் போட்டுருங்க, சிம்மில் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா திக்காயி திரண்டு நல்லா வரணும். இன்னும் நல்லா திக்காகணும். இதை நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் வெளியவே கூட வச்சுருக்கலாம், கெட்டே போகாது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லை ரைஸோட கூட போட்டு சாப்பிட்லாம் நீங்கள். வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.